ஆக்சுவலாக இதை போட்டுட்டு தான் பேசணும். உலகநாயகி நபர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு வந்து மூணு ரீசன். நம்பர் ஒன் வந்து இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நம்பர் டூ, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், அவர்கள் வந்து என்னுடைய அடுத்த படம் இயக்குனராக நான் பண்ணுற அடுத்த படத்து தயாரிப்பாளர். அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக உலகநாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து அப்படிங்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஆக்சுவலாக சின்ன வயசில் பைலட் தியேட்டரில் அந்த படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வெளியில் வேறு மழை, உள்ள படத்துலேயும் மழை சீன்லாம் வரும். ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்தில். நிறைய மசாலா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக வந்துச்சு. ஜெயகாந்தன் சார் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னும் கூடிடுச்சு ஜாஸ்தியாக. ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. லக்ஷ்மி மேடம், ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வச்சு இருக்கீங்களே, என்னப்பா கதை அந்த மாதிரி கதையான்னு கேட்டு நடிக்கும்போது, இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாரு. நான் தப்பிச்சேன். விஷால் வெங்கட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபர், பட் மைண்டு தெளிவாக இருக்கும் என்ன அடுத்தது என்ன இதுன்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது, ஒரு டைனிங் ஹாலில் நான் உட்காந்து பேசுகிற சீனு. அந்த சீன் அந்த ஷார்ட் எடுத்து முடித்தோன்னா மறுபடியும் பேலன்ஸ் இருக்குது அந்த சீனில், அது கண்டினியூஷன் அப்படியே டைனிங் ஹால்லேருந்து ஹாலுக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து, சார் இந்த டைனிங் ஹால்லேயே இன்னொரு சீன் இருக்குது, அதனுடைய ஷார்ட்டை எப்படியே எடுத்துடலாம் அப்படின்னா, அப்படியே யோசித்தேன் நான். ஓகேப்பா, அதாவது அந்த டைனிங் ஹால் போ, அந்த சீன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு லைட்டிங் எல்லாம் மாற்றி மறுபடியும் அந்த டைனிங் ஹாலுக்கு லைட் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அந்த ஷர்ட் மாற்றுறதுக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன் வந்து, எப்படியெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிச்சப்படுத்தலாம், அவங்களுக்கு ஒரு கண், அதாவது அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க பட்ஜெட் இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பாவம் அதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது ஷார்ட்ஸ் எல்லாம், என்ன என்ன ஷார்ட்டு என்ன இது, அப்புறம் என்ன எடுக்க போகிறோன்றது முன்னாடியே சொல்கிறதுலேருந்து. இது நடுப்புற அவருக்கு கல்யாணம் வர நடந்தது அந்த ஷூட்டிங் டயத்துலேயே. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழா நாயகன் நம்ம ராதானா ரதனா, அந்த பேர் அது படிக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது ரதன் அவர் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்தினார். எதிரி படம் நீ வந்து நான் வந்து அங்கே ஆப்ரேட்டர் இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல வளர்ச்சி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல ஒரு ஜாலியான சாங் இல்லை, அது ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனியாக கடைசியாக அப்புறம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றபடி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, ட்ரெய்லர் மட்டுமல்ல, இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என் ஆத்தாளையும் அப்பனையும் வணங்குகிறேன். சாதனைகளை எல்லாம் நிகழ்த்திவிட்டு சரித்திரமாகி நம் உடன் அமர்ந்திருக்கும் நம் மக்கள் நாயகன், நம் மக்கள், நம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களே, நம் தமிழுக்கு சொந்தமான கமல்ஹாசன் அவர்களே வணக்கம். அவரை இங்கு அழைத்து வந்த தயாரிப்பாளர் ஆடிட்டர் அக்பர் இலி அவர்களுக்கு வணக்கம், இயக்குநருக்கு வணக்கம், இந்த டீமுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இசை பார்த்தோம், இறைச்சல் இல்லாத இசை, துல்லியமான பாட்டு,
இப்போது கேட்குறது கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் என்னென்ன படத்துற ஒரு டைட்டில், அதை வச்சதுக்கே இந்த டைரக்டருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். அவர் சில நேரங்களில் சில தயாரிப்பாளர் ஆடிட்டராகவே இருந்துட்டு இப்போது தயாரிப்பாளராக இருக்கார். அந்த மாதிரி சில நேரங்களில் திற தயாரிப்பாளர்கள், சில நேரங்களில் சில இயக்குநர்கள், இந்த மாதிரி ஒரு நுட்பமான படம் எடுக்கிறதுக்கு சில நேரங்களில் சில படங்கள், எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி படங்கள் வருது. நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இசை வெளியீடு அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வருமானம் வரும், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அந்த படத்தோட ரிலீஸுக்கு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகும். படம் எடுக்கிறதும் தெரியாது, படம் முடிகிறதும் தெரியாது, படம் ரிலீஸ் ஆகிறதும் தெரியாது. இன்றைக்கி படம் ஆரம்பிக்கிற இடத்துலையும் பிரச்சனை, இன்றைக்கி படம் எடுக்கிற இடத்துலையும் பிரச்சனை, படம் முடிகிற இடத்துலையும் பிரச்சனை, படம் ரிலீஸில் பிரச்சனையோ பிரச்சனை. இந்த படத்தில் ஆடியோ லான்ச் இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர் பண்ணியிருக்கார், அவருக்கு எவ்வளோ பணம் வந்ததோ தெரியல. எல்லோருமே ரொம்ப யங் டீம். இப்போ சினிமாவே இவங்க கையில் தான் இருக்கு. பழைய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா தெரியும். இவர் ரவிக்குமார் இது பண்ணுவார், சேரன் இது பண்ணுவார், வெற்றிமாறன் இது பண்ணுவார். புது இயக்குநரை பார்த்து தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த இயக்குநருக்கும் அவருக்கு தோள் கொடுத்து நின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்கள நம்பி முதலீடு பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா போகும், சில அறிகுறிகள் தெரியுது, நல்லா போகும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் என்றும் வியந்து பார்க்கும் சலிக்காத ஒரு பிரம்மாண்டம். என் இனிய கமல் சார் அவர்களுக்கு வணக்கம். இங்கே விஷால் வெங்கட்டோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் தம். அதே மாதிரி என்னுடைய தயாரிப்பாளர் அக்பர் சார், அவரை பற்றி நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். என்னுடைய வெல்விஷர். ஆடிட்டராக இருந்து இன்றைக்கி தயாரிப்பாளராக உயர்ந்திருக்காரு. காட் பிளஸ் யூ சார். அதே மாதிரி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், வாழ்த்துக்கள். இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் ரதன் அவர்கள். சத்தங்கள் புதுசாக இருக்குது. ட்ரெய்லர் முன்னோட்டம் முழு ஓட்டத்தையும் பார்க்க தூண்டுது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள் ஒன்றும். தேங்க்யூ ஸோ மச். என் தாய்க்கு, தாய்மொழிக்கு, என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரமன் சாருக்கு நன்றி. நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முதல்ல வந்து, நான் தமிழ் பையன், இங்கே தான் தெலுங்கு தெரியாது, இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானா வராது, ஞானா அப்படின்னு சொல்ல வராது. இது என்ன ஞானா, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு வாயில் வரல, எனக்கு சொல்லி வரல. கலைஞன், கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர்னால் பெரியவர் இருக்கார், யாரோ ஒரு பெரிய பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும். கலைஞன் யாருமா? கலைஞன் கமல் சாரை காட்டினாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒன்று, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டுட்டு வாசிட்டு இருந்தார். அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும், நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த பாட்டை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய், எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி, அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, கீபோர்ட் இருக்குது, அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்துனாங்க. ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன். ஏ ஆர் ரமன் சார் பார்த்துட்டு, இளையராஜா சாரை பார்த்துட்டு, முக்கியமாக எம்எஸ்பி சாரும் இளையராஜாவும் என்னோடய மிகப்பெரிய குருமார்கள். என்னை மியூசிக் டைரக்டராக, நீ வந்து சவுண்ட் இன்ஜினியர், யூ ஹாவ் அ மியூசிக்,
யூ ட்ரை. நான் மியூசிக் டைரக்டர் ஆகனா தெரியல, தகுதி இருக்கா தெரியல சார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தபோது ரஹ்மான் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம், கோ, போய் தேடு அப்படின்னாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற இந்த படம் ஒரு டீ கடையில் ஆரம்பிச்சது. நாங்கள்லாம் டீ சாப்பிட்றதுக்காக பசங்கள்லாம் காலேஜ் பசங்களாம் உட்காந்து டீ குடிச்சு அரட்டடிச்சிட்ருப்போம். நாங்கள் அடிக்கிற அரட்டை எல்லாமே சினிமா அரட்டை தான். எப்போ எந்த கதை பேசினாலும் மணி, பிரவீன், வெங்கட் இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. என்னை போனால் மட்டும் நான் ஆல்ரெடி ஏதோ ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டுருக்கேன்னு ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து, ஆனால் டீ சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்ருப்போம். சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இன்றைக்கி அதே டீம், அதே அத்தனை பேரும் இந்த ஒரு விஜய் எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சாருக்கு முதல்ல என்னோடய படம் தமிழில் வாலிபராஜன் வரும்போது சார் தான் வந்து என்னை வந்து ஒரு குழந்தையை கைப்பிடிச்சி விட்ட மாதிரி எழுத்து என் தாய்கிட்டலாம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா பிரைன் டியூமர், அவங்களால வர முடியல, என் தாயும் என் தந்தையும் இல்லை. கேட்டேன், என்னம்மா நீ வர முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ கமல் சார் இருக்கார்ல அப்படின்னாரு. ரொம்ப அவங்க சொல்லிவிட்ட செய்தி, நான் சொல்லுகின்ற செய்தி, இங்கே மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர்களுக்கும் அவங்க தாய் தந்தையாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நாங்கள்லாம் இப்போ வளர்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணும்போது சினிமாவில் எது வேணால் செஞ்சுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் தானே அப்படின்னும் போது இல்லை, இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு மேற்கோள்களாக உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் தப்பு பண்ண விட மாட்டேன்றீங்க, எங்களே நாங்கள் வந்து திருத்திக்க உங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, உங்களை நல்ல விதமாக பார்க்குறோம். இன் அ குட் வே யூ ஆர் வெரி, நீங்கள் தான் எங்களோட என்ன சொல்லுவோம் கலங்கரை விளக்கமாக இருக்கீங்க. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் விஷாலங்கள் சார்பாக இந்த படத்தை சாத்தியமாக்கின அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எப்பயுமே வந்து பக்கத்துலேயே உட்கார்ந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது இந்த படத்துக்காக, இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே வந்து இத்தனை ஹீரோக்கு முன்னாடி நான் யாருங்க, இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க, நடக்கத்தோடு சொல்கிறேன், இவங்களை பார்த்து இவங்க கைப்பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும், ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள் தான் இன்னொருத்தங்க சார்ந்துருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என்னோடய லிரிசிஸ்ட், என்னோடய பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு, கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை, ஏன்னா அவங்களால முடியல, ஒரு இறந்துட்டார், ஒருத்தங்களுக்கு பிரைன் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லோரும் நின்றுக்கும் போது அந்த கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்கள்கிட்டருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி படத்துலேயும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கத்துவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கத்துவேன், என் வீட்டில் இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷயங்கிட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோடு விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம்.